தென்னாடுடைய பெரியவா போற்றி, எல்லாட்டவர்க்கும் பெரியவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வ வியாபி மகா பெரியவா, சரணம் ஆய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணை சிந்தும் ஞானதம் சாத்ருபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமுதன்வம் கலிய தெய்வம் காஞ்சிமாணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனம், ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு, மழையில் ரக்ஷ நனையாமல் எடுத்துட்டு வந்தியோ, மழையில் ரக்ஷ நனையாமல் எடுத்துட்டு வந்தியோ. இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். ஒரு சின்ன நேரத்தில் நம்ம ஒரு இன்சிடெண்ட், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை கவர் பண்ணுறோம். அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்த அனுகிரகத்தால் அந்த புத்தியில் மட்டும் நடக்கிறது. ஆனால் பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் கிடைக்கணும், பார்க்கணும். அது ஒன்று தான் அந்த அனுகிரகம், பெரியவாளே பண்ணட்டும், உங்கள் புத்தியில் பூந்து பார்க்க வைக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு அனுபவத்தில் பார்த்துருக்கோம், மெட்ராஸ்லேருந்து தரிசனம் பண்ண 10 பேர் வரா அப்படின்னு பெரியவா வந்து சொன்னது. அந்த 10 பேர் ராமதுரையோடு சேர்த்து, 10 பேர் ராமதுரை ப்ளஸ் 9 பேர், இப்போ பண்டர்பூர் வந்திருக்கா. கரையில் வந்து அந்த பண்டர்பூர் இந்த ஆத்தங்கரையில் வந்து ஒரு இருக்கு, லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே பெரிய கொஞ்சம் ஹெவியான லக்கேஜஸ்லாம் அங்கே வச்சு பூட்டி, அதுக்கு வாடகைக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுப்பாப்புல இருக்கு, கிளாக் ரூம் மாதிரி, அது அங்கே வச்சுட்டு அதுக்கு எடுத்துட்டா, அது வந்து கைக்கு தேவையானது மாத்திரம் எடுத்துகிட்டு போட்டில் கிளம்பி வந்து, அந்த போட்மேன் தான் 1 ரூபா கொடுப்பாளே, தலைக்கு 1 ரூபா தான் பெரியவா சொல்லி தானே, அது 1 ரூபா தான் வாங்குகிறான், இல்லைன்னா பணமே வாங்க வேணாம்னு சொல்லியிருக்கான். 100 போட்மேன் வந்து அங்கே இருந்திருக்கான் அந்த நேரத்தில். அப்போ வந்து அந்த இதில் வந்து இங்கே வந்து வந்துட்டே இருக்கான், வந்து அந்த இறங்கி அங்கே போயாச்சு, அங்கே அந்த அடுத்த கரைக்கு போய் அங்கே போயாச்சு. அங்கே போனால் ஒரு பெரிய அதிசயம் என்னன்றது ஏற்கனவே அப்போ பார்த்தோம். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் 10 பேர் வந்துட்டுருக்கான்னு அப்பயே சொல்லி அவர் ஆகாரம் பண்ண சொல்லிட்டார். அதனால் அது ஒரு பெரிய ஷாக்கு, எப்படி 10 பேருக்கு ஆகாரம் அவங்க வராருன்னு தெரிஞ்சுது, பரமேஸ்வரன் இல்லையா அது தெரிஞ்சு போயிடுது. அடுத்தது இவாவுக்கு வந்து இந்த வேதா மாமி வந்து, வேதம் மாமி பிரதோஷ மாமாவோட பொண்டாட்டி, அவள் வந்து அப்போது நடந்த ஒரு இதுக்கு மகாபெரியவா ஜெயந்திக்கு அதுக்கான ஹோமம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ரக்ஷை அது பெரியவா கிட்டே கொடுத்தாவே இட்டுப்பார், அதை வந்து பிரதோஷ மாமா ஞாபகமாக அதை கொண்டு போய் கொடுத்துரு பெரியவாக்கு சமர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லி அமைச்சிருக்கார். ஆனால் அது வந்து அந்த லக்கேஜெல்லாம் வச்சு பூட்டினாலே அந்த இதில் அந்த ஆற்றுக்கு முன்னாடி ஆத்தங்கரையிலேயே அங்கேயே வச்சுட்டா, அது இப்போ தான் ஞாபகம் வந்தது. பெரியவாட முதல் முதல்ல எப்போ பார்த்தாலும் இப்போ பார்க்கும்போது இந்த ரக்ஷை கொடுக்கணுமே, அப்புறம் அதுக்கப்புறம் நான் அப்புறம் கொண்டு வரேன், நாளைக்கு கொண்டு வரேன்னா அந்த மாமிக்கு உடன்பாடு இல்லை, அது அவ்வளோ பக்தி அவளுக்கு. முதல்ல காமிக்கும்போதே இது பெரியவாவுடைய இதுக்காக ஜெயந்திக்கு பண்ணது, ரக்ஷை எடுத்துக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துப்பார், பெரியவா எடுத்து இட்டுப்பார், அதை பார்க்கணும், அதுதான் நடக்கணும்னு அந்த மாமிக்கு என்னடா அது இப்போ அது வந்து அங்கே வச்சுட்டுமேன்ட்டு, ராமதுராடே நீ போய் அதை எடுத்துன்னு வந்துடுறா அப்படின்னா அந்த மாமி சரி அப்படின்ட்டு. அவர் ஏதோ ஷர்ட்டுலாம் கூட போட்டுக்கல, வேஸ்ட்டு ஒன்று கட்டின்னு இருக்கார், அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு துண்டு எடுத்து இடுப்பில் கட்டின்னு இருக்கார், இல்லை துண்டு கூட இல்லையான்னு தெரியல. அவர் கிளம்பிட்டார், கிளம்பி ஒரு போட்டில் கிளம்பி இந்த பக்கம் வந்தார், ரக்ஷையை எடுத்துட்டார், ஆற்றுல அங்கே அந்த போட்டில் வந்து ஏறுறார், ரக்ஷையை எடுத்துகிட்டு அது திறந்து திருப்பி லாக் பண்ணிவிட்டு ரக்ஷையை கரெக்டாக எடுத்துக்கணுமே, அது என்னென்ன அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறாலோ அது அந்த ரக்ஷை நிச்சயமாக இருக்குது. அது ஏதோ ஒரு இலையில் கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சு கட்டின்ற சின்ன பொட்டலம் அது, அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை. அது மாத்திரம் கையில் எடுத்துகிட்டு இவர் ஏறுறாரு, போட்டில் ஏறினவுடனே மழை தூர ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இடத்துல எக்கச்சக்கமான மழை இருக்குமே, அப்போ மனசில் பெரியவாட வேண்டின்றார், வேறு ஒன்றுமே பண்ணல, பெரியவா இந்த ரக்ஷை இருக்கே இது எப்படி பத்திரமாக கொண்டு போகணுமே, எங்கே வச்சுக்கிறது, அதை என்ன பண்ணாலும் அங்கே அடிக்கிற மழை பெருசாக அடிக்கும், வேண்டின்றார், அவ்வளோதான் முடிஞ்சுது, வேண்டின்றார். இவர் ஒருத்தர் தான் போட்டில் போகிறார், போட்மேன் ஓட்டின்னு போகிறார். அடுத்த செகண்டு நடந்தது தான் பெரிய அதிசயம்ன்றார், இது ராமதுர மாமா வயலே வந்தது, அவர் பார்த்தது, அவர் சொல்கிறார். மழை அப்படி அடிச்சுட்டே இருந்தது, இந்த போட்டு எங்கே போகுதோ அந்த இடத்துல மாத்திரம் பெய்யாது, போட்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் பெய்யும், ஆனால் போட்டுக்கு மேலே மட்டும் மழையே பெய்யாதான்.
இது பெரிய அதிசயம் இல்லையா? நம்ம எங்கே அதை கேட்க முடியும், எங்கே பார்க்க முடியும்? நம்ம நம்மளை எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை கேட்குறதே கஷ்டம். மழை ஒரு துளி கூட இந்த போட்டில் உழலையாம், ஆனால் அந்த பக்கம் அந்த பக்கம் அங்கெல்லாம் பார்த்தா மழையாக தான் தெரியுது. இப்படி சுற்றி பார்த்தா மழை இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் ஒன்றுமே இல்லை, போட்டு போயிட்டே இருக்குது. அதனால் இவர் வந்தார், கரை வந்து சேர்ந்துட்டார், வந்துட்டு உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே பெரியவாங்கிட்ட பரமேஸ்வரன் தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் கண்ட்ரோல். அதனால் இவா அதுக்கப்புறம் வந்து இவா நாங்கள் வந்து பெரியவாடை தரிசனம் பண்ணாமல் ஆகாரம் பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த ரக்ஷா கொண்டு வந்துருக்காளே, பெரியவாடை கொடுத்து அவர் இட்டுண்டு அவர் எடுத்துட்ட பிறகு தானே நம்ம இது பண்ணணும் அப்படின்னு அதுவெல்லாம் இருக்கும் அவளுக்கு. அப்போ பண்ண மாட்டேங்க, இந்த கம்ப்ளைண்ட்டு கொண்டு போய் அவள் இவா இதை கொண்டு போய் கொடுத்துருக்கா, பெரியவா கிட்டே சொல்லியிருக்காரு பாலு மாமா, அவள் அந்த மாதிரி ஆகாரம் பண்ண மாட்டாளாம். ஏன்னா அவர் 10 பேர் ஏற்கனவே ஆகாரம் பண்ணி வச்சுருக்காளே, இல்லை பெரியவா தரிசனம் ஆகாமல் பண்ண முடியாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அது எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சாயங்காலம்னாலும் நாங்கள் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் பெரியவா தரிசனம் முடிஞ்ச உடனே ஆகாரம் பண்ணிக்கிறோன்றா. அப்போ ஏற்கனவே பெரியவாளுக்கு தெரியுமா, அவள் ஜலம் கூட குடிக்காமல் வந்துட்டுருக்காங்க. பெரியவா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டால் தரிசனம் அங்கேயே கொடுத்து இப்போ உங்களுக்கெல்லாம் தரிசனமாக எடுத்துல போய் ஆகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதான் பிரிவா. அதை விட நம்ம இவர்கிட்ட தாமோதர மாமா கிட்டே சொல்கிறாரான், இவ கொடுத்துருப்பாள் அந்த ரக்ஷையை எடுத்து மாமி கிட்டே கொடுத்து, வேத மாமி அதை ஒரு தட்டில் வச்சு பிரிவாளுக்கு இது மாதிரி மாமா கொடுத்து விட்டா இந்த ரக்ஷை அனுஷ ஜெயந்தி இது அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும்போது பெரியவா சிரிச்சுட்டே அதை இட்டுண்டே சொன்னாலும் ராமதரையை பார்த்து, என்னடா மழையில் ரக்ஷையை நினையாமல் எடுத்துகிட்டு வந்தியோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அதை எடுத்துட்டாராம். மீதி எடுத்து அணுக்கு தொண்டர்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்ட்ருப்பார். அதாவது இது எப்படி முடியும், இந்த ரக்ஷை நினையாமல் எடுத்துன்னு வந்தியோ அப்படின்னு கேட்டால் இது எப்படி முடியுங்கிறார் இவரு தாமோதர மாமா. எப்படி சான்ஸ் இருக்குது, ஒரு மழை இப்போ கொட்டின்ட்டுருக்கு, அதில் ஒரு போட்டில் வரும் கையில் வச்சுட்டுருக்கோம், ஆனால் மழை ஒரு துளி கூட போட்டில் விழாமல் இருக்குது அப்படின்னா இது வந்து பரமேஸ்வரன் நம்ம இப்போது சொல்ல வேண்டாமா? இப்போ நான் சொல்கிற மாதிரியே அவர் சொல்கிறார் அந்த இன்டர்வியூ, பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்காருன்றது அது ஊர்ஜிதமாகறதே அப்படின்னு சொல்கிறார். நான் இப்போ இருக்க இந்த இடத்துலையே இருக்கார் பரமேஸ்வரன் இல்லையா அப்படின்றார். அதே மாதிரி தான் இது நடந்திருக்கு. எப்பேற்பட்ட அனுபவம் இது. ஜெய ஜெயசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரன்.